ஓகே ஓகே இல்லடி நான் பார்த்தேனே சரி நாளைக்கு நீ வா நான் பார்த்து சொல்லுண்ணா ஏய் வாங்கடா டேய் அதோ வரேண்ணா ஏய் அதை எடுத்துட்டு வரா ஆச்சரா ஆச்சனே சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வாங்கடா வந்துட்டனே வாங்கடா
பிரியா. ஆ வரேம்மா. சொல்லுமா, வந்த உடனே சொல்றேன். ஸ்கூல்ல இருந்து வரல. வாமா. என்னப்பா ட்ரெஸ் எல்லாம் பண்ணி ரெடியா இருக்கீங்க? ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டு இருக்கோம், உனக்காக தான் வெயிட் பண்றோம். அம்மா எங்கப்பா? உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கா. சரி. உனக்கு சௌமியா ஃபோன் பண்ணிருந்தாம்மா. எப்ப பண்ணா? இப்பதாம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. உள்ள போய் பேசுறேன். சரிம்மா. சும்மா குளிக்கலான்னு வந்தேன். எங்க வீட்ல அப்பாவும் அம்மாவும் ஏதோ ஃபங்க்ஷன் போறாங்க, வரதுக்கு லேட் ஆகும். நீ வரியா? ஐயோ நான் வரலமா. நீ தனியா தானே இருக்க? நான் வரேன். என்ன விளையாடுறியா? ஹவுஸ் ஓனர் பார்த்தா என்ன வீட்டை விட்டே துரத்திடுவாங்க. நான் வரேன். பிரியா, நான் உன்னை பார்க்க உன் வீட்டுக்கு வந்தாலோ, நீ என்ன பார்க்க என் ரூமுக்கு வந்தாலோ மாட்டினா பிரச்சனை எனக்கு தான், புரிஞ்சுக்க. உன்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன் பாரு, என்ன சொல்லணும். வே. பிரியா. வரேன்ப்பா. டைம் நாமச்சு. 7:30 மாப்ள. இதோ 7:30 வந்துச்சுல. யாரா அவன்? சொங்கிக்கு லுங்கி கட்டின மாதிரி இருக்கான். யாரா நீ? ஜெட்லியா. ஜெட்லியா? யாரா உனக்கு இந்த பேர் வச்சது? எங்க அப்பா புருசுலியா. கொப்பன் புருசுலியா? உங்க அம்மா பெருசாலியா? என்ன அப்பவே சொன்ன மாப்பிள்ள காண்டா இருக்கன்னு. இப்ப பாத்தியா, 1, 2, 3 நாளிலும் போச்சா? நாளைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, மறந்துடாத. நாளைக்கு மறக்காம அந்த நோட்ஸ் எடுத்து வந்துருடி. கண்டிப்பா எடுத்து வந்துடுறேன்டி. நீயும் எடுத்து வந்துரு. சரியா? சரிடி, நீ பார்த்து பத்திரமா போ, நாங்க கிளம்புறோம். சரிடி. பாய். ஆ பாய். Thank you.
கொஞ்சம் தர. பிரியா வந்துட்டம்மா. என்ன ஐஸ்கிரீம் நான் பாயவே அப்படி முழிக்கிற? இல்லம்மா சும்மா தான். என்னம்மா வடை சுட்டிருக்க? சாந்தி அக்கா வந்திருக்கா. அவங்க எப்போ வந்தாங்க? ஸ்கூலுக்கு போனல அப்போ வந்துட்டாங்க. அவங்க தான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க. ஓ, பெரியமாலா வரலையா? இல்லை, இதை கொடுத்துட்டு உடனே வா. ஏம்மா? கேள்வியெல்லாம் கேட்காத வா, அண்ணா வா. ஓகே. சாரி 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 சாரி. பரவாயில்ல பரவாயில்ல, வா பிரியா வா. கதவை தட்டிட்டு வர வேண்டியதானே? சாரி அக்கா, தெரியாம வந்துட்டேன். அம்மா கொடுக்க சொன்னாங்க. அப்புறம் பிரியா எப்படி இருக்க? ஆ, நல்லா இருக்கேன் மாமா. சாப்பிட்டியா? சரிம்மா, நான் போயிட்டு வரேன். பாய்மா. பாய்மா. அக்கா மாமா போயிட்டு வரேன். பாய் பாய் பாய். இதுதான் நம்ம கடை. உட்காருண்ணே. சரிப்பா. டேய் சொரக்கா வரல? இன்னும் வரலண்ணாச்சி. அண்ணே, திண்டிவனம் பக்கத்தில் ஒரு செண்டு 45,000 ரூபா. 10 சென்ட் வாங்கி போடுங்க, ஃபியூச்சர் லீஸ் ஆகும். 10 சென்ட் எனக்கு எதுக்கு? அதை என்னண்ணே, எல்லாம் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். 4 பொட்டப்பிள்ளை பெற்று வச்சுருக்கீங்க. இப்போ வாங்கி போட்டிங்கன்னா 2 மாதத்தில் டபுள் மடங்கு ஆகிட்டு போதே. என்ன போலமா? சரி பார்க்கலாம் வா. ஐயோ, சிலிண்டர் காலி ஆயிடுச்சு. பிரியா பிரியா. என்னம்மா? சிலிண்டர் தீந்துருச்சுரா, மாத்தணும். அப்பா வேற இல்ல. டீ கடை பையனை கொஞ்சம் கூப்பிடு. நான் அங்க போக மாட்டேன், ஒரே பாய்ஸா இருப்பாங்க. ப்ளீஸ்டா, இங்க இருந்து கூப்பிட்டு போதும். போலம்மா. ப்ளீஸ்டா செல்லம், கூப்பிடுறா. ஓகே. வாங்க தம்பி, கொஞ்சம் சிலிண்டர் மாத்தி கொடுங்க. பல்பு ஏரியில கொஞ்சம் வந்து பார்க்க சொல்றீங்களா? தம்பி கொஞ்சம் பல்ப் மாத்தி கொடுப்பா. சரிங்கம்மா. ம்.
சுவிட்ச் போடு. ஒன்னே ஒன்னு. என்ன? ஏய். ஒன்னே ஒன்னு. ப்ளீஸ். பிரியா. அச்சு வெள்ளம் போல முத்தம் இனிக்கு தடி போ
நோயச்சில் பட்ட இடம் கூட ருசிக்குதடி, தொண்டக்குள்ள தண்ணி கூட இறங்கலையே, நீ தொட்டு விட்டதாக மட்டும் அடங்கலையே. தேகம் எங்கிலும் மோகத்தி கட்டி பிடிச்சா இந்தாங்க. என்னங்க பால் கம்மியா இருக்கு? காலை மட்டும் அவ்வளவுதான் கறக்க முடியும், குடிங்க. இந்த பிஸ்கட் வேற 4 வருஷமா இது ஒருத்த வாங்க மாட்டேறான், இது வேற தரக முடியல. டேய் எவன்டா எம் புளி அடிச்சது? டேய் காலையிலிருந்து ஒரு நிமிஷம் நீயாடா கண்ணு குத்திராதயா. என்ன மாப்ள உருட்டு கட்டு சொன்னதுக்கே விழுந்துட்டான். வாயா சாரி கட்டின ஷேராட்டாவா இருக்கலையா? ஹலோ எஸ்கூஸ் மீ மிஸ்ஸஸ் குடும்ப குத்துவளுக்கு கீழே ரெண்டு எலும்பு விழுந்து கிடக்கு, போமா போயிட்டு நம்ம எலும்பா இங்க பாரியா, சும்மா கும்கியான மாதிரி கும்புக்கு கும்புக்கு நடந்து போறா பாரியா. அத்தாடி
போறாங்க. யாரும் பார்க்க மாட்டாங்க. காஃபி கொடுத்தாங்க. வரேங்கா. சரோ என்னங்க உக்கார்மா? பரவாயில்ல சொல்லுங்க. கொஞ்சம் உக்கார்மா. என் ஃப்ரெண்டு அவனோட பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கான். உன் பொண்ணு என்ன பண்ணுதுன்னு கேட்டான். படிச்சுட்டு இருக்கேன். என் பையனுக்கு உன் பொண்ணை முடிச்சிடலாமான்னு கேட்கறான். என்ன சொல்ற? என்னங்க அவ இப்பதானங்க பிளஸ் டூவே படிக்கிறா, அதுக்குள்ள என்ன அவசரம்? இல்லம்மா நல்ல இடமா இருக்குது. அதான் என்னங்க அவ இருக்கிற ஆளுக்கு என்ன மாப்பிள்ளைய கிடைக்காது? அதுக்கு இல்லம்மா, வீட்டுக்கு ஒரே பையன், பேங்க்ல வேலை செய்யறான், மாசம் 30,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறானா, கட்டி வச்சா நல்லா இருப்பாள்ல. அவ சின்ன பொண்ணுங்க, என்ன பேசி வச்சிடலாம், 1 வருஷம் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலாம். எனக்கு என்னவோ சரியா படல. நல்லா யோசிச்சு சொல்லுமா, நல்ல இடம் விட்டுறக்கூடாது. இங்க பாருங்க, நல்லா இருக்கிற குழந்தை நீங்களே கெடுத்துறீங்க போல இருக்கு. சொன்னா கேளுங்க, வேணாங்க வேலை இருக்கு. தம்பி ஒரு டீ குடுப்பா. ஏய் ஒரு டீ சொன்ன, டீயை கொண்டு வா. ஒரு நிமிஷம். ஏய் டீ தெரியா இல்லையா? ஒரு நிமிஷம். நானே பையன் சாப்பிடலையா? அவன் சாப்பிட மாட்டான். நாங்க நீங்க இந்தாப்பா பழம் சாப்பிடும் செல்லக்குட்டி. ஒரு நிமிஷம். நீங்கள் போங்க, அது உங்கள் டயர் சவுண்டு இல்லை, இந்த வயிர் சவுண்டு. நீங்கள் போங்க. நீங்கள் எல்லாம் எப்படி என் வீட்டில் வச்சுருக்காங்க? சு அப்பா டீ ஒன்று கொடுப்பா. வா. யோ இதுனா டீ கடையா இல்லை சாக்கடையா? இப்படி நார் அடிக்கிற இப்போ தெரிதா? ஏன் டீ தரலனே? ஆளு மூஞ்சம் என்ன உன் பேரு? கோதண்டம். கோதண்டம் பூகாமன்னு வை, அதான் சரியா இருக்கும். பையா எதுக்கு துண்டு அடிச்சுக்கினே போ. ஐயோ மறுபடியும் ஆரம்பிக்கிறடா. ஹேய் மேன்.
பயப்படியா? என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்க? என்னாச்சு? என்ன உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அம்மா எங்க? அம்மா கீழே இருப்பாங்க. ஓ பிரியா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன? உன் ஃப்ரெண்டு சௌமியாவை நான் லவ் பண்ணுறேன். அவள் இல்லைன்னா என்னால் வாழவே முடியாது. அவள் உன்னை லவ் பண்ணுறல்ல, அதுக்கு தான் நீ ஹெல்ப் பண்ணணும். இந்த லெட்டரை எப்படியாவது அவகிட்ட கொடுத்து, அவகிட்ட என்னை பற்றி எடுத்து சொல்லி, எப்படியாவது என்னை அவளை லவ் பண்ண வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். வேற என்ன பண்ணணும்? அப்படியே உன் வீட்டுக்கு உன்னை பார்க்க வர மாதிரி வர வச்சு நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணனா ரொம்ப நல்லாயிருக்கும். நீ ஆம்பளை பையன் தானே? அவகிட்ட நேராக போய் லெட்டர் கொடுத்து நீ என்னை லவ் பண்ணுறியா இல்லையான்னு கேளு. அதை விட்டுட்டு சும்மா அப்போது நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டே? முடியாது. அப்போது உன்னை பற்றின ரகசியத்தை வெளியே சொல்கிற மாதிரி வரும். என்ன ரகசியம்? என் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். என்ன சொன்னான்? சரவணன், அவன் உன்னை தான் லவ் பண்ணுறான். கட்டினா உன்னை தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நிற்கிறான். அவனும் உன்ன மாதிரி லூசு போல. இப்போ இந்த லெட்டரை உன்னால் கொடுக்க முடியுமா முடியாதா? போடா லூசு, இப்போ நீ போல, அம்மாவை கூப்பிட்ற, போடா. உன்னை போய் நம்பி வந்த பார். ஒரு பொழப்பு, நாய்படாத பொழப்பு, குடிக்கிற மாதிரி வெட்டிய போடுறான். ஒரு ஃப்ளாட்டை விற்கிறக்குள்ள உசுறு போய் உசுறு வருகிறான். இது என்ன போன மாதம் பேப்பரா? இது போன வருஷம் பேப்பர். சி, இந்த டீ கடையை வச்சு நான் படுற பாட்டுருக்கு. நம்மளை வந்து ஒருத்தர் வந்து டீ குடிச்சுக்கிட்டு இருக்கேன். சீக்கிரண்டா கொண்டா. இந்த டீயை வாட நம்ம ஊருக்காரங்க குடிக்கிறாங்க, வெக்கம் கட்டவங்க. என்ன சொன்னவொன்னு எடுத்து வரேன். இந்தாங்கண்ணாச்சி, பெரிய கவர்னர் நோட்டாக தான் கொடுப்பாரு. இந்தா பொறுக்கி போ. டேய், என்னடா இன்றைக்கி நல்லா இருக்க? ஒன்றும் இல்லைண்ணா, பாண்டிச்சேரியிலேருந்து அம்மா ஃபோன் பண்ணாங்க. தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லையா, கடையில் வேற ஆள் இல்லை, அதான் எப்படி போகிறதுன்னு தெரியல. என்னையா தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லைன்னா போய் பார்க்க வேணாமா? என்ன நீ? ஆமாம், சுரக்காங்க, வெளியில் போயிருக்கண்ணா. நீ என்ன பண்ற? நாளைக்கு எப்படி நான் வீட்டில் சும்மா தான் இருப்பேன். நீ என் வண்டி எடுத்து போயிட்டு வா. சரிங்கண்ணா.
வா. பாத்து வா. பாத்து. எங்க போறோம்? வா சொல்றேன். பாத்து வா, முள்ளு இருக்கு. அப்பா, இன்னும் எவ்வளவு தூரம் போனோம்? வந்துட்டோம் வா. கையை பிடிச்சுக்கோ. இப்போதைக்கு எங்கேயும் ஓடி போக முடியாது. அதனால ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இங்கே தான் இருக்க வேண்டி வரும். ராத்திரி மட்டும்தான் நான் உங்க கூட இருக்க முடியும். பகல்ல நீ இங்கே தனியாக தான் இருக்கணும். தனியாவா? பயப்படாத, இங்கே யாரும் வர மாட்டாங்க. நீ இந்த குகையை விட்டு வெளியில் வரும்போது இந்த பையில வேட்டி சட்டை இருக்கு, அதை கட்டிக்கிட்டு தான் நீ வெளில வரணும். அப்போதான் தூரத்துலேருந்து யாராவது பார்த்தா கூட இங்கே ஒரு ஆம்பளை இருக்கிறதா நினச்சிப்பாங்க. நைட்டு முழுக்க உங்க கூட இருந்துட்டு வழக்கம் போல் காலையில் நான் கடைக்கு போயிடுவேன். ஏன்னா நீயும் காணாமல் போய் நானும் இல்லைன்னா கண்டிப்பா என்ன பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நம்ம கட்டாயம் மாட்டிப்போம். ஒரு ரெண்டு மூணு நாள் நான் என் ஓனர்கிட்ட ஊர்ல கடை வைக்க போறேன்னு சொல்லிட்டு இந்த ஊரை விட்டே போயிடலாம். என்ன? சரி. ஆமா, இந்த இடம் உனக்கு எப்படி தெரியும்? சொன்னா கோச்சுக்க கூடாது. என் ஃப்ரெண்டு அவன் ஆளை மீட் பண்றதுக்கு இங்க தான் கூட்டிட்டு வரும். என்னங்க? சொல்லுமா. பிரியா என்ன ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரலங்க. கூட படிக்கிற பசங்க எல்லாம் வந்துட்டாங்க. அவங்க கிட்ட கேட்டதுக்கு 2 மணிக்கு வயித்து வலிக்குதுன்னு சொல்லிட்டு மிஸ் கிட்ட சொல்லிட்டு போயிட்டா அப்படினு சொல்றாங்க. நீங்க கொஞ்சம் உடனே வீட்டுக்கு வாங்க. உடனே வரமா? ஸ்கூல்ல போய் அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் விசாரிச்சிட்டு வீட்டுக்கு வாங்க. சரி, இரு, அங்க போய் பார்த்துட்டு வந்து என்னன்னு சொல்றேன். என்னங்க, எனக்கு ஏதோ பயமா இருக்குங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சரிமா, பயப்படாத, நான் உடனே வரேன். ஹலோ, என்னாச்சுங்க? மிஸ் கிட்ட விசாரிச்சிங்களா? அவங்களும் அதாம்மா சொல்றாங்க, 2 மணிக்கெல்லாம் வயிறு வலிக்குதுன்னு சொல்லி கிளம்பி போயிட்டானா. 2 மணிக்கு வந்தவன் இன்னும் வீட்டுக்கு வரலனா என்னமோங்க, எனக்கு பயமா இருக்கு. கூட படிக்கிற பசங்களை விசாரிச்சு பாத்தியாம்மா? விசாரிச்சு அவங்களும் அதான் சொல்றாங்க. எதுக்கும் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வைக்கலாமா? சார் வாங்க. வாங்க சார், உள்ள வாங்க சார். வணக்கம் சார். உட்காருங்க சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. பரவாயில்ல சார், பரவாயில்ல. அப்புறம் சார், பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா போய்கிட்டு இருக்கா? என்ன விஷயம் சார், வீடு தேடி இவ்வளோ தூரம் என்ன பார்க்க வந்திருக்கீங்க? சார், என் பொண்ணு
பயப்படாம போங்க சார், எப்படியா இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். சரி சார், ரொம்ப நன்றி சார், நான் வரேன் சார். சரி சார். தூங்குறியா? மணி ரெண்டாவது, காலையில கடைக்கு போகணும். எனக்கு தூக்கமே வரல. பேசாம கண்ணை மூடிக்கிட்டு எதையும் யோசிக்காம இரு, தூக்கம் தானா வரும். இப்ப எப்படி தூங்குறேன்னு பாக்கலாம். ஆயிரம் பேர் வருவாங்க போவாங்க, அதுல யாராவது புது பசங்க உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. சரிங்க சார். இந்தா என்ன மேட்ருன்னு தெரியலையே. போலீஸ்லாம் நம்ம கடைக்கு வந்துட்டு போகுது, என்னவா இருக்கும். அட நம்மால் எங்கே வர உங்கள்கிட்ட கேட்டால் தெரிஞ்சிருந்தேன். டேய் ரமேஷ், அண்ணா வா. சொல்லுங்கண்ணா. விஷயம் தெரியுமா? எதித்த வீட்டில் புரியான ஒரு பிள்ளை இருந்துச்சுல்ல, அந்த பிள்ளை ஒரு பையனை எழுத்துட்டு ஓடி போயிடுச்சோம்டா. என்னண்ணா சொல்கிறீங்க? சின்ன பிள்ளைன்னு சொன்னோமே, அந்த பிள்ளை பண்ண வேலையை பார்த்தியா? இதுக்கிட்ட யாரும் எப்பவும் நம்பக்கூடாதுன்னு சொல்கிறது. யாராவது வந்து உங்ககிட்ட ஏதாவது விசாரிச்சா எனக்கு எதுவும் தெரியாது, ஒரே போட போட்டுரு, எல்லாத்தையாவது உளறி கொட்டிடாதரா. அப்புறம் உடனே கொண்டு ஸ்டேஷனில் வச்சு ஊமை குத்தா குத்துவேன், கடைசியில் கடை அம்போன் ஆயிரும். சுரக்காவை நம்பி கடையை விட்டு போக முடியுமா? அதனால் ஒழுங்காது, பார்த்துக்க போயிட்டு வரேன்.
பிரியா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யாராவது பார்த்துட்டாங்கன்னா? எனக்கு அந்த குகைக்குள்ள இருக்க ரொம்ப பயமா இருக்கு. எப்ப நாம இங்க இருந்து போக போறோம்? உங்க வீட்ல ரொம்ப மும்முரமா தேட ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் கூட என் கடையில வந்து விசாரிச்சாங்க. நம்மள கண்டுபிடிச்சிடுவாங்களா? அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இருந்தாலும் ஒரு ரெண்டு நாள் நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சரி வா, சாப்பிட போலாம். கொஞ்சம் புடி. பயமா இருக்கு ரமேஷ், என்ன சீக்கிரமா கூட்டிட்டு போயிடு. இன்னும் ரெண்டு நாள்ல போயிடலாம், பயப்படாத. பாத்து வா. வணக்கம் சார். ஆ வணக்கம் பா. அண்ணா உங்களை பார்த்துட்டு வர சொன்னாரு. என்ன விஷயம்? அண்ணன் போன் போட்டாரு. ஏதோ பிரச்சனையாம? அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லையே. சும்மா சொல்லுங்க சார், பயப்படாதீங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி, வீட்டுக்கு வாங்க, பேசுவோம். ஆ சரி சார். வாங்க உட்காருங்க. என்ன சொன்னாரு? பிரச்சனைன்னு சொன்னாரு, ஆனா என்ன பிரச்சனைன்னு சொல்லல. ஸ்கூல் விட்டு வந்த பொண்ணை ரெண்டு நாளாக காணோம், எங்கே தேடியும் கிடைக்கல, என்ன பண்ணுறதுனே புரியல. கூட படிக்கிற பசங்கக்கிட்ட எதுவும் விசாரிச்சிங்களா? எல்லார்கிட்டையும் விசாரிச்சு பார்த்துட்டேன், யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. யாராவது ஆம்பளை பசங்க வீட்டுக்கு வருவாங்களா? என் அக்கா பையன் தான் வீட்டுக்கு வருவான். அவங்ககிட்ட நல்லா சோசியலாக பேசுவான், மற்றபடி வேற யாருக்கிட்டையும் பேச மாட்டா. அந்த பையனை வர சொல்லுங்களேன். உங்கள் பொண்ணை பற்றின விஷயம் அந்த பையனை தெரிஞ்சிருக்கலாம். உங்கள் பொண்ணு கூட அவங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்கலாம். எதுக்கும் அவனை வர சொல்லுங்களேன். வீட்டுக்கு வர சொல்லி ஃபோன் போடட்டேன். ஃபோன் போடுங்க. என்னாச்சு? ஒண்ணு இல்லையே. என்னாச்சு சொல்லு. ஒண்ணும் இல்ல, நீ தூங்கு.
இதுக்கப்புறமும் நான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கூட வாழ்வேன்னு மட்டும் நீ நினைக்காத. என்ன மனசு போன போதும் அவ்வளவுதான் பிரியா உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்கா? இல்லைண்ணே. இந்தவா, இதை பற்றி ஊருக்குள்ளே வேற யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சரி, இது விஷயமா? ஏதாவது தெரிஞ்சால் எங்கிட்ட வந்து சொல்லணும். இல்லைன்னா ரெண்டு பேரையும் அடித்து தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுருவேன். போங்கடா, போங்கடா, போ. அங்கே யாரோ ஒரு ஆள் உட்காந்துட்ருக்கான், பேசாமல் சைலண்டாக வா. எனக்கு என் வீட்டுக்காரர் எந்திரிச்சிருவாரு, போர்டு தெளிஞ்சிரும், போறேங்க. ஊத்தி கொடுத்தவன் எனக்கு தெரியாதா? போறேங்க. ஒண்ணு ஆவாது, இரு. ஐயோ, இன்னொரு வண்டி வருது. சந்திரா, சந்திரா, ஏ சந்திரா, சந்திரா, வீட்டுக்கு வாடி, உன்னை வெட்டி போட்டுறேன். என்னங்க, என்ன ஆச்சு? என் முன்னாடி அவன தள்ளிட்டு போறான், நீ விடு போ. டேய் சுரகா, தோண்டானாச்சு வா.
அண்ணாச்சி இந்தா ஊர்ல இருந்து மாமனார் மாமியார் வந்திருக்காங்க, ஒரு கிலோ கறி எடுத்து கொண்டு போய் கொடுத்துரு. அப்படியே மாமனார் சர கேட்பாரு, வழக்கமா இருந்தாலும் கழுகுறதான், ஒரு வாட்டர் வாங்கி கொண்டே கொடுத்துரு. குடிக்கலன்னா இருந்தாலும் வாழ் வாழ்னு கத்துவேன். பக்கத்துல தும்புற இடம் பார்த்து வந்துடுறேன், பாத்துக்க. கட்டிங் போட இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வராங்களே, எங்கேயா அவங்க? நம்ம பின்னாடியே தானே வந்தாங்க, எங்கேயா ஆளக்கானா? சரக்கெல்லாம் வேற அவங்ககிட்ட தான் இருக்கு, எங்கேயாவது வழி மாறி போயிட போகிறாங்கய்யா. அந்த வரா வாப்பா. வர்றாங்களா வாப்பா? கொடுங்கண்ணே, இந்த வேலையில் நான் பார்த்துக்கிறேன்னே. கொடுங்கண்ணே, அட கொடுங்கண்ணே. நீங்கள் அப்பா சரி சொல்லிட்டு வந்தியே, எப்பயும் ஆகிட்டு வந்தீங்களா? ஏதோ சிக்கன் மட்டும் ஆகிட்டு கூடாதா? என்கிட்ட வேலை செய்யற பசங்களா முன்னாடி சுதந்திரம் தள்ளிடிக்கிறாங்க, ஆனால் என்னால் அடிக்க முடியல. ஊரில் எவனும் மதிக்க மாட்டான், அதுக்கு பயப்பட வேண்டியா இருக்கு. இருடா இருடா இருடா, ரொம்ப காட்டமாக இருக்கியா. ஏன் முதல் ரோட்லேயே அடைக்கிறா? ராவா குடிக்காது. ஒரு விஷயம் என்னன்னா, தண்ணி அடிக்கிற தகவல் மட்டும் என் வீட்டுக்கு போயிடக்கூடாது. அதனால தான் இவ்வளோ தூரம் வந்து தண்ணி அடிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அது பெரிய பிரச்சனை தெரியுமா உனக்கு? என்ன விஷயம்னா, தண்ணி வாட லேசா தெரிஞ்சுட்டு வச்சுக்கா, என் முண்டாட்டி பக்கத்துல படுக்க விட மாட்டா. பக்கத்துல படுத்து என்ன பண்ண போறீங்க? எங்கப்பா எங்க போற? எவன மாவன எவனா இருந்தாலும் வெளியில வந்துரு, இல்ல புலந்துருவேன். என்னையா? இல்ல நம்ம தண்ணி அடிக்கிறத வேணா ஒளிஞ்சிருந்து பாக்குறானே. போச்சியா, ஊருக்குள்ள போய் சொல்ல போறேன். யோ வாயா போலாம். நான் சொன்னதை கேட்டியா? வாயா மாட்டணும் வகையா நீ. இவன் பேச்சு வாயா போலாம். வாயா வாயா போ, வாயா போலாம். இருங்கயா, இன்னும் ரவுண்டு போட்டு போலாம். அதுக்கு நீ கிளம்புறியா? இரியா. கரும கரும எடுத்து நடுத்தருவுல விட்டுட்டாங்கன்னா, இப்படி நண்பனே இப்படி அம்போன்னு நடுக்காட்டுல விட்டுட்டு போயிட்டாங்களே, இதுதான் அரசியல்வாதி அப்பா. என் தலை எழுத்துடா, என்ன லோடு மேன் வேலை பார்க்க வச்சிட்டியாடா? நீங்களாம் ஏண்டா தண்ணி விட்டுக்காதீங்க? ஐயோ, ரெண்டு மணி ஆயிடுச்சா? ஏ சொரக்கா, ஒரு பத்து நிமிஷம் கடையை பார்த்துக்க. அண்ணாச்சி கேட்டா சொல்ல, இதோ வந்துடுறேன். எங்க மாப்பிள்ள போறா? அட பாத்துக்க போவாரா? மாப்பிள்ள பாத்துக்க மச்சி. அட எங்க மாப்பிள்ள போறா? வந்துடுறேன் சீக்கிரம். ஆவுன்னா சோளா காட்டு போற மாதிரி சோளாவை விட்டு போயிறாயா? சரியா போச்சுண்ண. என்னை எப்போ கூட்டிகிட்டு போற? போகலாம் இரு. யாருமே வரமாட்டாங்கன்னு சொன்ன, காலையில் நாலு பேர் அங்கே உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருந்தாங்க.
இப்படியே இருந்தா எப்படி சார்? பேப்பர்ல கேப்பர்ல விளம்பரம் கொடுத்தாதானே பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியும். பேப்பர்ல எல்லாம் விளம்பரம் கொடுக்காதீங்க. பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தீங்கன்னா தெரிஞ்சவங்க எல்லாம் வீடு தேடி வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுறது? அதுக்கு இல்லம்மா, பொண்ணை பத்தி இதுவரைக்கும் எந்த தகவலும் தெரியல. பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தாதானே யாராவது பார்த்தா கூட வந்து சொல்லுவாங்க. அவளுக்கு ஒன்றும் ஆயிருக்காது, அவ நல்லா தான் இருப்பா. அவ இருக்கிற இடம் தான் நமக்கு தெரியல, அவ கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவா. நான் சொல்றத சொல்லிட்டம்மா, அதுக்கப்புறம் உங்க விருப்பம். ஒரு வயசு பொண்ண பக்கத்துல வச்சுட்டு எப்படிடா உன்னால சும்மா இருக்க முடியுது? பிரியா வா வந்து படுத்துக்கோ. நான் உன் கூட படுக்க மாட்டேன்ப்பா. உன் கூட படுத்தா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. சரி, அப்ப நீ இங்க படுத்துக்கோ, நான் அங்க படுத்துக்கறேன். இரு இரு, நான் வரேன். முதல்ல இந்த இடத்து விட்டு போகணும், அப்புறம் ஒரு கோயில வச்சு கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் நீ என்ன கேட்டாலும் தரேன். நாம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்ல, அது வர பொறுமையா இருந்து சொல்றேன். போய்க்கலாம். சரியா? சரி. சரிமா.
சொன்னேன், காலையில் நாலு பேர் அங்கே உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருந்தாங்க. Yeah.
ஒரு பத்து பொருட்டா பார்த்து வைக்கணும். ஆ சரிப்பா. பீஃப் இருக்கா? ஆ ரெண்டு பிரெட் பீஃப், நாலு ஆம்லெட். சரி கொஞ்சம் சீக்கிரம் இதாக கட்டி. தம்பி எந்த ஊருப்பா நீங்க? நீங்க யார் சார், எது கேக்குறீங்க? கேக்குறதுக்கு பதில் சொல்லுப்பா, எங்க இருந்து வரீங்க? வீட்டில் இருந்து சொந்த மதத்தெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து இப்படி கஷ்டப்படும் தலையெழுத்தா? ஊர்லயே கடை எதனா வச்சு சந்தோஷமா இருக்கலாம்ல மாப்பிள்ளை. கொடுப்பா மாப்பிள்ள வந்துட்டு இருக்காருமா, இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணாரு. நேற்று சாயந்தரம் 6 மணி இருக்கும், பிரியா வீட்டுக்கு வந்தா என்னை பார்த்த உடனே ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டான். உள்ள கூப்பிட்டு போய் உட்கார வச்சு என்னம்மான்னு விசாரிச்சேன். ஸ்கூல்லேருந்து வரும்போது யாரோ 4 பேர் கடத்திட்டு போனதாகவும் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல அவனை ஒழிச்சு வச்சிருந்தாவும் அங்கேருந்து நான் தப்பிச்சு வந்துட்டேன்னு சொன்னான். எந்த இடத்துலன்னு கேட்டேன், தெரியலன்னு சொன்னான். எனக்கு என்னமோ இவ பொய் சொல்றான்னு தெரியுது மாமா. இவன் எங்கேயோ போயிருக்கா, போன இடத்துல என்னமோ நடந்திருக்கு. அவன் ரொம்ப பயந்துருக்கா. யாராவது ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்களா மாப்பிள்ள? இல்லைம்மாம்மா, அந்த டவுட்டில் தான் உடனே ஒரு லேடி டாக்டரை நான் கூட்டு போனேன். டாக்டர் பார்த்துட்டு நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை, கூட்டு போங்கன்னு சொன்னாங்க. மாமா இப்போ நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாது சரிங்களா? 2-3 நாள் போட்டோம், அப்புறமா எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். பாப்பா பத்திரம் பார்த்துங்க, வர. Thank you.
அரண்மனையைச் சேர்ந்த பக்த கோடிகளுக்கு ஓர் அறிவிப்பு என்னவென்றால், நமது ஐயனார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு அசோகபுரி வாலிப வயோதிகர்களை குதூகலப்படுத்த நடன நாட்டிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பக்த பெருமக்கள் அனைவரும் வந்து நாட்டிய நடன நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏ பாட்டு நீ பாட்டுங்கப்பா, நடன நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சத்தியமா கேளு, நான் எப்பவுமே உன்னுடைய ஆளு. சாட்சி வச்சு கை குடிப்போம் வடிபுள்ள, ஒன்ன நானும் கட்டல நாயா உசுறு என்னதில்ல. அடி நித்தோ நித்தோ நினப்பு தானே.
கம் ஆன். பிரியா? ஆமா போலாமா? பிரியாவா? பிரியா ஏன் அழுகுற? நான் பாத்துக்கிறேன் சரியா? அடையாளம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தலையை வெட்டி வழியில கிணத்துல போட்டு போயிட்டோம் சார். எந்த கணத்துலடா? நைட்டுன்றதுனால சரியா ஞாபகம் இல்லை சார். ஞாபகம் வர வைக்கிறேன் வாங்க. ஏய் போங்க, தள்ளி போங்க. சென்னையில் பெண்களுக்கு தனி வங்கி காணொலி காட்சி மூலம் பிரதமர் திறந்து வைத்தார். நேற்று சென்னை கிண்டியில் உள்ள தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் நுழைந்த 6.5 அடி நீளமுள்ள சாரைப்பாம்பை தீயணைப்பு வீரர்கள் சென்று பிடித்தனர். முட்டத்தூர் மலையருகே மர்மக்கொலைகள், 3 சடலங்கள் கண்டெடுப்பு, பொதுமக்கள் பீதி.
அசோகபுரியைச் சேர்ந்த ஆறுமுக அண்ணாச்சி மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். அவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலையா என்பது விசாரணைக்கு பின் தெரிய வரும். அருகில் தலையில்லாத நிலையில் இரண்டு பெண்களின் பிரேதங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதில் சம்பந்தப்பட்ட இருவரை பிடித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். இந்த ஆள் எதுக்கு அங்க போனா? நம்ம அந்த குகையில இருந்தது யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பு இல்லை. எதை பற்றியும் கவலைப்படாமல் எப்பவும் போல் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு, முக்கியமாக எங்கள் ஓனர் சத்தத்தை பற்றி யாருக்கிட்டையும் எதுவும் பேசிக்காத. சரி, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, கிளம்பு. சரி. நீ அந்த அண்ணாச்சி டீ கடை தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த? ஆமாம். அவர் எப்படி இறந்தார் ஏதாவது தெரிஞ்சதா? இல்லை, போலீஸ் விசாரிச்சிட்ருக்காங்க, இன்னும் தெரியலை. பாவம், அவர் அநியாயமாக கொண்டாங்க. தம்பி, இங்கே வா. என்னையா? ஒன்னதான், இங்க வா. என்னதான்பா? என்னதான் கூப்பிடுறாரு? போ. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கார் உள்ள வா. நான் எதுக்கு சார்? சொல்றாருல்ல, ஏறு வண்டிக்குள்ள. வாடா. போடா, போ. அது பண்ணிட போறாரு. அந்த பொண்ணுகிட்ட என்ன பேசிட்டு இருந்த? எந்த பொண்ணுகிட்ட சார்? பிரியா கிட்ட என்ன பேசிட்டு இருந்த? நான் ஒன்றும் பேசல சார், நான் பாட்டுன்னு சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஏய், நீ பிரியா கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். நான் தான் அண்ணனுக்கு போனை போட்டு வர சொன்னேன். என்ன பேசுனீங்கன்றத ஒழுங்கா சொல்லு. தம்பி, இடையில மூணு நாளும் அந்த பொண்ணை காணும், கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சிருக்கும். நீ யாருக்காக வேலை செய்கிற ஒழுங்காக சொல்லிடு, இல்லை கார்லேருந்து நீ முழுசாக இறங்க மாட்டேன். சார், இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. அந்த பொண்ணை பற்றி எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். சொல்லு. ஆனால் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். அந்த பொண்ணோட அப்பா அவரை சொல்லுங்க சார், அவர்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். ஏய், நான் தாய் மாமா அந்த பொண்ணுக்கு. பெத்த அப்பனுக்கு இருக்கிறத விட எனக்கு உரிமை இருக்கு, என்கிட்ட சொல்லு. சார், நீங்கள் எனக்கு யாருனே தெரியாது, இவர் வேற உட்காந்துட்டு இருக்காரு. நீங்கள் அந்த பொண்ணோட அப்பா அவரை சொல்லுங்க சார், எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். பொண்ணோட அப்பா கிட்ட சொல்லுவல்ல? கண்டிப்பாக சொல்கிறேன் சார். ஹலோ மாமா. என்ன விஷயம்ப்பா? இந்த பையன் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? எந்த பையன்? அந்த டீ கடையில் வேலை செய்கிற பையன். உங்ககிட்ட ஏதோ பிரியாவை பற்றி சொல்லணுமா? அப்படியா? இப்போ அந்த பையனை கூப்பிட்டு நம்ம ஐயனார் கோயில் போயிட்டு இருக்கேன். உடனே நம்ம ஐயனார் கோயில் வாங்க. சரி சரி, இதை வந்துடுறேன். டேய், சீக்கிரம் ஐயனார் கோயில் போடா. என்னப்பா? மாமா, இந்த பையன் தான், உங்ககிட்ட ஏதோ தனியாக பேசணுமா? என்ன சொல்கிறான்னு கேளுங்க. என்ன தம்பி? சார், உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் சார், வாங்க. சார், நானும் பிரியாவும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பணும் சார். Thank you.
எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாரு. நையா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஆமா ஆமா, ரொம்ப நாள். ஊர்ல மழை ஏதாவது விழுந்துச்சா? மழை எங்க போயிது, காத்து தான் அடிக்குது. ஊர்ல புள்ள ஊட்டிலாம் நல்லா இருக்கா? இவ இங்க என்ன பண்றான்? யாருக்கு பிரியாணி வாங்கிட்டு போறான் டீ கடையில் இல்லாம? ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. காட்டுக்குள்ள பிரியாணியோட உனக்கு என்ன வேலை? பிடிக்கிற கேடா தருவியா? முதல்ல இந்த இடத்து விட்டு போகணும், அப்புறம் ஒரு கோயில வச்சு கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் நீ என்ன கேட்டாலும் தரேன். நாம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்ல, அது வர பொறுமையா இருந்து சொல்ற. அண்ணா ஒரு ரெண்டு நாள் லீவ் வேணும்ண்ணா. எப்ப பாரு லீவ் வேணும் லீவ் வேணுன்ட்டு நீ போயிட்டு கடை யாரா பாத்துக்கிறது? இல்லண்ணா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைண்ணா, ஒரு ரெண்டு நாள் சொல்லு. எப்ப பாரு அம்மாவுக்கு சரியில்லை, ஆயாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு. ஆமா அந்த சொல்லுங்க பையங்க சக்கரம் வாங்க போயிருக்கான். இருக்கிற பஞ்சாயத்துல உங்க பஞ்சாயத்து வர. சரி நிக்கிரு, நாளைக்கு போய்க்கலாம். சரியா? சரிண்ணா. பயப்படாத. ஏமா பிரியா,
தனியா ஒரு பொட்டை புள்ள இந்த காட்டுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஊருக்குள்ள உன்னை வனவீசி தேடிக்கிட்டு இருக்காங்க, நீ இந்த காட்டுக்குள்ள என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் தானே கேக்குறேன், சொல்லு. ஒண்ணும் இல்ல அங்கிள். தனியா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தெரிஞ்சா எவ்வளவு இல்ல அங்கிள், பயப்படாதப்பா. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், நான் பாத்துக்கிறேன். சொன்னா கேளு. ப்ளீஸ் அங்கிள், வாங்குறேன்ல. வேணா அங்கிள், நீ வா. அங்கிள் வேணா ப்ளீஸ், பயப்படாத. அங்கிள் தான கூப்பிடுறா, வா. சொன்னா கேளு பிரியா. அங்கிள் நான் பாத்துக்கிறேன், நீ பை வாங்குறேன்ல பிரியா. இங்க வர அங்கிள் கிட்ட பே வா பிரியா. ஏய் பிரியா சொன்னா வா. ஏய்
போறி. 10 கிலோமீட்டர் சுத்தல உள்ள ஒரு குருவிக்காக கிடையாது. எங்க ஓடி ஓடி? கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுடுங்கண்ணா. சரி உட்காருமா. நம்ம பொண்ண கூட்டி கொண்டு வச்சிருந்திருக்கான் பா. ஏய் ஏய் டேய் தூக்குடா அவன, டேய் நில்லுடா, டேய் தூக்குடா அவன, நில்லுடா. சொல்லுங்க என்னாச்சு? ஒன்னு சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன் அம்மா, ஆனா இவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டே. நீ
என்னப்பா சொல்றீங்க? அந்த பையன் எல்லாத்தையும் சொல்லிட்டாமா? எந்த பையன்? அந்த டீ கடையில வேலை செய்யறானே அந்த பையம்மா. என்னப்பா சொன்னா? எனக்கு இருக்கிறது நீ ஒரே பொண்ணுமா. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நானும் உங்க அம்மாவும் வாழ்றதுல அர்த்தமே இல்லம்மா. இந்த வீடு வாசல் சொத்து எல்லாமே உன் ஒருத்திக்காகத்தானம்மா. அன்னைக்கு அந்த அண்ணாச்சி சாகாம இருந்திருந்தா இன்னைக்கு நீங்க உட்காந்து பேசிட்டு இருக்க முடியுமாம்மா? மூணு நாளாரி காணாம போயிருந்தப்ப போன மாதிரி சுத்திட்டு இருந்தம்மா. நீ வந்துட்டியேன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா அந்த பையன் சொன்னதை கேட்கும்போது என் நெஞ்சே வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சம்மா. பிரியா, அந்த பையனுக்கே கூட உன்னை கட்டி கொடுக்குறோம்மா. தயவு செஞ்சு எங்களை விட்டு போயிடாதம்மா. இப்ப உனக்கு கல்யாணம் பண்ற வயசு இல்லம்மா. நீ நல்லா படிக்கணும்மா. நீ படிச்சு முடிச்சதான் நீ ஆசைப்பட்டபடியே அவனுக்கே உன்னை கட்டி கொடுக்குறம்மா. தயவு செஞ்சு எங்களை விட்டு போயிடாதம்மா. எங்களுக்கு யாரும் இல்லம்மா, எங்களுக்கு யாரும் இல்லம்மா. நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்ப்பா. தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க. தெரியாம பண்ணிட்டேன்ப்பா. மாமா, உடம்பு பரவாயில்லையே மாமா? பரவாயில்லப்பா. சரி மாமா. மாமா, அவன் கையில் மாட்டல மாமா, தப்பிச்சிட்டான். ரெண்டு நாள் மாமா, ரெண்டே நாளில் நான் அவனை போடுறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, ரெண்டு நாளில் நான் அவனை காலி பண்ணுறேன். நீங்கள் உடம்பு பத்திரம் பார்த்துங்க. மேல ஆசை வச்சே உசுரத்தா சேர்த்து வச்சே மேல ஆசை வச்சே உசுரத்தா சேர்த்து வச்சே நீ போன
சீக்கிரமா வந்திடுங்க. என்னம்மா? ஒண்ணு இல்லைன்னு. உம்மேல ஆசை வச்சே உசுரத்தா சேர்த்து வச்சே, உம்மேல ஆசை வச்சே உசுரத்தா சேர்த்து வச்சே, நீ போனா நான் மட்டும் வாழ்வதெங்கே சொல்லு மச்சா, நீ போனா நான் மட்டும் வாழ்வதெங்கே சொல்லு மச்சா, உம்மேல ஆசை வச்சே உசுரத்தா சேர்த்து வச்சே. வண்டியை நிறுத்தின பிரியா, வா சீக்கிரம் வா. ஹலோ, சரவணன் பேசுறேனே. ஆ சொல்லு தம்பி. பிரியா, ஏன் பிரியா அமைதியா இருக்க? நேற்று நீ வந்துட்டு போன உடனே உங்க மாமா வந்துட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறம் என்னை கூட்டிட்டு போய் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேற வழி தெரியாம உங்க அப்பா வர வச்சு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். ஏன் ரமேஷ் சொன்ன? உன்னால எங்க வீட்டுல ரொம்ப பிரச்சனையாயிடுச்சு. எங்க அப்பா எவ்ளோ சீரியஸ் ஆயிட்டான்னு தெரியுமா? என்ன யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு நீயே எல்லாத்தையும் சொல்லிட்ட. பிரியா, நான் சொல்லலன்னா அவங்க என்ன சும்மா விட்டுருக்க மாட்டாங்க. இப்ப நம்ம விஷயம் எல்லாம் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. கொஞ்ச நாளைக்கு நம்ம எங்கேயும் பாத்துக்க வேணாம், பேசிக்க வேணாம். நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரமேஷ். நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன்னா அதுவே ரொம்ப பெரிய விஷயம். தயவு செய்து என்னை எங்கேயும் கூப்பிடாத. இனிமே நானும் உன் கூட எங்கேயும் வரமாட்டேன். யாராவது உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடு. தயவு செஞ்சு என் கூட வா பிரியா, இந்த ஊரை விட்டே போயிடலாம். உன் மாமா வேற என்ன தேடிக்கிட்டு இருக்கிறாரு ஊர் முழுக்க. தயவு செஞ்சு வந்துரு பிரியா. நான் உன்னை ஓடி போனப்போ யார் கூட ஓடி போனேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா இப்ப நான் ஓடி போனேன்னா கண்டிப்பா உன் கூட தான் ஓடி போயிருப்பேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். பிரியா, நம்ம போன உன்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் பிரியா, இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. இது கல்யாணம் பண்ற வயசு கிடையாது. அப்படியே கல்யாணம் பண்ணாலும் சட்டப்படி நம்ம ஒண்ணு சேர்ந்து வாழ முடியாது. நாம இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் நம்மள அவங்க நிம்மதியா வாழவே விட மாட்டாங்க. என்ன ஒண்ணு பண்ண மாட்டாங்க, ஆனா உனக்கு கண்டிப்பா ஏதாவது பண்ணிடுவாங்க. எனக்காக நீ சாகணுமா? தயவு செய்து இங்க இருந்து போயிடு. பிரியா, என்ன சொல்ற? ஆமா ரமேஷ், நீயும் நானும் சேரணும்னு விதி இருந்தா கண்டிப்பா நம்ம ஒண்ணு சேருவோம். யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போ. பிரியா, என்ன யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. பிரியா, நீ சினிமால வர ஹீரோ கிடையாது ரமேஷ். வரவங்க எல்லாம் அடிச்சு போட்டின்னு தூக்கிட்டு போறதுக்கு. பிரியா, நீ ஸ்கூலுக்கு போ. கிட்ட வராதீங்க மாமா, அவர் என்கிட்ட சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்திருக்காரு. எல்லாம் எனக்கு தெரியும். நீ ஸ்கூலுக்கு போ. கிட்ட வராதீங்க மாமா, குத்திட்டு செத்துடுவேன். ஏய் ஏய், என்ன பண்ற? ஏய் பிரியா, ஏய் பிரியா, என்னம்மா இப்படி பண்ற? ஏய், இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட. என்னைக்கு அதானே உன்ன விட மாட்டேன்டா, பாத்துக்கறேன். இன்னைக்கு இல்ல மாமா, என்னிக்கா இருந்தாலும் இவருக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா என் சாவுக்கு நீங்க தான் காரணம்னு உங்க பேரை எழுதி வச்சிட்டு நான் செத்துருவேன். பிரியா, என்னடா பேசுற? என்ன பேசுற நீ? நீ போ ரமேஷ், நீ ஹாஸ்பிடல் போ. பிரியா போ, பிரியா நீ ஹாஸ்பிடல் போ. பிரியா, பிரியா நான் அவன ஒண்ணுமே செய்ய மாட்டேன். ஒண்ணு செய்யல, இப்ப இல்ல, எப்பவுமே அவன ஒண்ணு செய்ய மாட்டேன். போதுமா, நீ வா, நீ வா, நீ வா. ஏய் தம்பி, நான் உன்ன ஒண்ணு செய்யல. நீ போ, நீ போ. வாமா வாமா. ஏய் வண்டிர, வாமா வாமா, ஹாஸ்பிடல் போ. வா ப்ளீஸ் போ. இதுக்கப்புறமும் நான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கூட வாழ்வேன்னு மட்டும் நீ நினைக்காத. எங்கேயாவது கூட்டிட்டு போ. இல்லை
கத்தி எடுத்து உன்னையும் குத்திட்டு என்னையும் குத்திட்டு செத்துருவேன். நாம கண்டிப்பா ஒன்னு சேருவோம் பிரியா, நான் உனக்காக காத்திருப்பேன்.